நாம் எடுக்கக்கூடிய அவுட்டோர் ஷூட்டில் இந்த மாதிரியான லைட்லாம் ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் ஃபிலிம் டூலோட ரேஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளகின்ஸை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஸோட ஒர்க் ஃப்ளோவை பற்றி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ப்ளகின்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நம்ம நாள்தோறும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். படத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில்டர் போய்க்கிறேன். ஃபில்டரில் டிஜிட்டல் ஃபிலிம் டூல் அண்ட் ரேஸ் 2.0 ரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரேஸ் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் எஃபெக்ட் பேனல் இருக்கும், ரைட் சைடில் பேராமீட்டர்ஸ் இருக்கும். பேராமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவுட்புட்டில் ரேஸ், டெக்ஸ்சர், லைட் சோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த லைட் சோர்ஸோட பாயிண்ட்டை பிடிச்சி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் பேன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு படத்தை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். படத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில்டர் போய்க்கிறேன். ஃபில்டரில் டிஜிட்டல் ஃபிலிம் டூல், அதில் ரேஸ் 2.0. ஓகேங்களா, இப்போ ரேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் பேனல் இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு ரேஸோட பேராமீட்டர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரேஸோட இந்த சோர்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரே ஒன்று உங்களுக்கு ஃபீல் ஆகுறத உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ரேவோட இன்டென்சிட்டியை எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறத ரைட் சைடில் உள்ள பேராமீட்டரை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் லென்த்துன்னு இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை வச்சு இந்த ரேஸோட லென்த்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட பிரைட்னஸ் லெவலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டி குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா, அதே போல் இந்த ரேஸோட கலரையும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக ஒயிட்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஒயிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஆப்டான கலராக இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி தேவையில்லை. இந்த ரேவோட ப்ளரோட லெவலை வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, இது ஷார்ப்பாக இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த லைட் சோர்ஸோட பவுண்ட்ரி லெவல் அதாவது பிரைட்னஸ், இதோட ஒட்டுமொத்த சோர்ஸோட சைஸை வந்து நீங்கள் இந்த பிரைட்னஸ் லெவலை வச்சு கூட்டி குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா, இதோட சைஸையும் நீங்கள் கூட்டிக்கலாம் ஓவரால். ஸோ படத்துக்கு தகுந்தா போல் உங்களுடைய பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு படத்துக்கும் தேவையான அவுட்புட்டை நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஷாட்லேருந்து எடுத்த படம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஸ்பெக்டிவ் இந்த இதை இந்த மாதிரி வச்சுருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை நம்ம இன்னொரு படத்து மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது லேண்ட்ஸ்கேப்புக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் அவுடோரில் எடுக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லா ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லா ஆப்டாக செட் ஆகாது. டிஜிட்டல் ஃபிலிம் டூல் போகிறேன் அடுத்த படத்துக்கு மேலே. ஸோ லைட் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் டிஃபால்ட்டாகவே கோபுரத்து பின்னாடி இருக்குது. நான் இந்த சோர்ஸை கோபுரத்து பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா, நம்மளுக்கு எந்த இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிம்மரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ரேவோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த பேஸோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேவோட ரேண்டமிஸான எஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை இன்னொரு ஒரு அவுடோர் ஷூட்டில் நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபில்டர் போய்க்கிறேன். டிஜிட்டல் ஃபிலிம் டூல் ரேஸ் 2. ஓகேங்களா, இந்த லைட் சோர்ஸை எந்த இடத்துல வச்சா ஆப்டாக செட் ஆகுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம பயன்படுத்தணும். தேவையில்லாத இடங்களில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவான ஒரு லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ரேஸோட லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த சிம்மரோட இன்டென்சிட்டி லைட்டாக குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஓல்டு பிக்சருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அவுட்புட்டுங்களை எடுத்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டாக மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை போல் நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்பிங் இல்லை அவுட்டோர் ஷூட்டிங்கில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லைட்டிங் எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும்னா இது ஒரு நல்ல ஒரு அருமையான சாஃப்ட்வேர் தான் இருக்க முடியும்.
ஸோ கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் எடுக்க மறந்துடாதீங்க. இந்த சாஃப்ட்வேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு அடுத்த ஒரு வீடியோவோட அடுத்த ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நில ராசிகன். நன்றி, வணக்கம்.